நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இவ்வளவு இருக்க வேண்டும், மீறினால் அபராதம். எவ்வளவு தெரியுமா? வங்கியில் சேமிப்பு கணக்கில் நிலையான தொகையை வைத்திருப்பதற்காக வாடிக்கையாளரிடமிருந்து வங்கிகள் பராமரிப்பு தொகையை வசூலிக்கின்றன. எனவே ஒவ்வொரு மாதமும் உங்கள் வங்கியில் குறைந்தபட்ச தொகையை வைத்திருக்க வேண்டும். ஆனால் பலருக்கு தங்கள் வங்கி கணக்கில் அனுமதிக்கப்படும் குறைந்தபட்ச இருப்பு என்ன என்பது தெரியாது. இதன் காரணமாக அவர்களின் இருப்பு குறையும் போது வங்கிகள் அவர்களுக்கு அபராதம் விதிக்க தொடங்கின்றன. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அதில் இருந்து பெரும் தொகை கழிக்கப்படுகிறது. உங்கள் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறு வங்கிகளின் குறைந்தபட்ச இருப்பு தொகை பற்றிய தகவல்களை இங்கே தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பாரத ஸ்டேட் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தால், நீங்கள் ஒரு மெட்ரோ அல்லது நகரத்தில் வாசிப்பவர்கள் என்றால் உங்கள் கணக்கில் 3000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும். அதே சமயம் நீங்கள் அரை நகர் பகுதிகளில் இருந்தால் 2000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும் மினிமம் பேலன்ஸ். கிராமப்புறங்களில் இருந்தால் 1000 ரூபாய் வைத்திருந்தால் போதும். அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து மெட்ரோ சிட்டியில் வந்து 2000 ரூபாயும், அதைப்படி இருக்கிறவங்க 1000 ரூபாயும் சராசரியாக வச்சிருக்க வேண்டும். இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ளது. HDFC பேங்க்கில் வந்து நகர்ப்புறங்களில் 1000 ரூபாயும், கிராமப்புறங்களில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் முறையாக 5000 ரூபாய் அல்லது 2500 ரூபாய் இருப்பு வைத்திருக்க வேண்டும். இண்டஸ்இன்ட் வங்கி வாடிக்கையாளர்கள் ஏ மற்றும் பி வகை கிளைகளில் சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கும் குறைந்தபட்ச இருப்பு தொகை 10000 ரூபாய் தங்கள் சேமிப்பு கணக்கில் வைத்திருக்க வேண்டும். சி பிரிவு கிளைகளில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்சம் இருப்பு தொகையாக 5000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும். அடுத்து எஸ் பேங்க் பற்றி பார்க்கும்போது, அபராத தொகை தவிர்க்க சேமிப்பு அட்வான்டேஜ் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்சம் ₹10000 பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்காத வாடிக்கையாளர்கள் மாதத்திற்கு 500 வரை பராமரிப்பு அல்லது கட்டணத்தை வங்கி பராமரிப்பு அல்லாத கட்டணத்தை வங்கி வசூலிக்கிறது. மெட்ரோ மற்றும் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள கிளைகளில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் ICICI வாடிக்கையாளர்களுக்கு 10000 ரூபாய் இருப்பு இருக்க வேண்டும். நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் முறையாக குறைந்தபட்சம் 5000 ரூபாய் ₹2000 மாதத்திற்கு பராமரிக்க வேண்டும். கிராமப்புறங்கள் பகுதிகளில் வழக்கமான சேமிப்பு கணக்குகளை திறந்திருக்கும் வாடிக்கையாளர்கள் மாதத்திற்கு சராசரியாக 1000 ரூபாய் இருப்பு வைத்திருக்க வேண்டும். கோட்டக் மகேந்திரா பேங்க்கில் 10000 ரூபாய் வச்சுருக்கணும். அதே மாதிரி கிராமப்புறங்களில் எல்லாத்துக்குமே 10000 ரூபாய் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.